இந்த வீடியோவில் நம்ம எப்படி வீட்டிலேயே வேக்யூம் கிளீனர் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவையானது ஒரே ஒரு 2 லிட்டர் பாட்டில் இருந்தாலே போதும். இந்த பாட்டிலோட நடுப்பக்கத்தை நம்ம இப்போ கட் பண்ணிக்க போகிறோம். இது கட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாகவே கட் பண்ணுங்கள், ஏன்னா அதோடய ஷேப் மாறிச்சா கூட இது வேஸ்ட் ஆகிடும். ஏன்னா இது நம்மளோட வேக்யூம் கிளீனரோட மெயின் பகுதி. இப்போ நம்மளோட பீசஸை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 2 பீசஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த 2 பீசஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதோடய டாப் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாப் பீஸில் கொஞ்சம் சின்ன சின்ன டபுள் டேப்பை ஆட் பண்ண போகிறோம். ஒரு 4 சைடுக்கு இந்த மாதிரி ஆட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா, நீங்கள் பாட்டம் பீஸில் ஃபிக்ஸ் பண்ணும்போது கிரிப்னஸ் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம அந்த டபுள் டேப்பை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நீங்களே பாருங்கள், அந்த பாட்டம் பீஸில் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு கிரிப்னஸ் கிடைக்கும். இதுதான் நம்மளோட வேக்யூம் கிளீனரோட பெரிய பகுதி. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வெளிப்பகுதி. இப்போ நம்ம இதோட அந்த பாட்டம் பீஸில் வந்து மோட்டர், அதுக்கப்புறமா அதோட ரெக்க சேர்க்க போகிறோம். அந்த ஃபேன்ஸை நம்மளுக்கு வந்து ஒரு சென்ட் பாட்டில் தேவை. இந்த மாதிரி இந்த சென்ட் பாட்டில் நீங்கள் அந்த பாட்டமும் அதுக்கப்புறமா அந்த டாப்பையும் கொஞ்சம் பாதி கட் பண்ணிக்கோங்க. சேஃபாகவே கட் பண்ணுங்கள். இது கட் பண்ண இந்த மாதிரி பீஸ் கடிச்சிடும். இந்த பீஸ் கொஞ்சம் நம்ம சிசரால் கட் பண்ணிக்க போகிறோம். இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் கடிச்சிடும். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் நம்மளோட பாட்டில் இருக்குது பார்த்திங்கனா, அந்த பாட்டிலில் ஷேப், அந்த பாட்டில் ஷேப்பில் நம்ம கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மடக்கிக்கோங்க. இந்த பாட்டில் ஷேப்பில் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஸ்கெட்ச் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மார்க் பண்ணி கட் பண்ணால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம அந்த வரைஞ்ச பகுதியை கட் பண்ண போகிறோம். இதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே கட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் சைஸ் மிஸ் ஆனால் கூட அது வேஸ்ட் தான். நம்ம கட் பண்ண பீசஸில் இப்போ கொஞ்சம் வரைய போகிறோம். இது வந்து நம்மளோட ரெக்கை, நம்மளோட ஃபேன். இந்த ஃபேன் வந்து நம்ம எப்படி இருக்க போது நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த ஃபேன் வந்து நடுவில் ஒரு மாதிரி கோட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 சைடில் இந்த மாதிரி கொஞ்சம் கோட் போட்டுக்கணும். நீங்கள் இந்த கோடு போட போக கொஞ்சம் பெருசாகவே போடுங்க. போடும்போது இந்த இப்போ நம்ம போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் நடுவில் ஒரு சர்க்கிள் போட போகிறோம், சின்ன சர்க்கிள். அது எதுக்குன்னா, அதை தாண்டி நம்ம கட் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அந்த சின்ன சர்க்கிள் போட போகிறோம். அதுக்கு நம்ம பாட்டிலோட அந்த டாப்பை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சின்ன சர்க்கிள் இப்போ வந்தாச்சு. இது கட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் சீசர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஃபேன் ஷேப்புக்கு இது கட் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் மடக்க விட்டாச்சு. நம்மளோட டிசி மோட்டர் அதுக்கு நல்லா ஃபிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன டபுள் டேப் யூஸ் பண்ணோம், சின்ன சின்ன பீசஸாக. அது எதுக்குன்னா, அந்த ஃபேனுக்கும் அந்த டிசி மோட்டருக்கும் கொஞ்சம் கிரிப்னஸ் இருக்கும், கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும், வராமல் இருக்கிறதுக்காக. உங்கள் வீட்டில் குளூ கான் இருந்துச்சுன்னா குளூ கான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேக் சைஸில் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த HW பேட்டரி வந்து நம்ம கொஞ்சம் சும்மா எடுத்துருக்கோம், அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி ஒரு 2 ஒயர் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய ஒயராக. இப்போ நம்ம அந்த ஒயர் வந்து அந்த மோட்டரோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக. அடுத்தது நம்மளுக்கு தேவையானது ஒரு பாட்டிலோட கேப் வேணும். இந்த கேப் வந்து ஒரு நடுவில் ஒரு 2 ஹோல்ஸ் போட்டு அந்த ஹோல்ஸ் வந்து நம்ம அந்த 2 ஒயரை உள்ளே விட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா அந்த பாட்டில் வந்து அந்த டிசி மோட்டர் கூட நல்லா ஒட்டிடணும். அதுக்கு நீங்கள் டபுள் டேப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா குளுக்கோனும் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஒட்டுங்க, ஏன்னா அது நீங்கள் தப்பாக ஓட்டினா கூட அது வந்து சுத்தம் போது அது வந்து அந்த பாட்டில் வந்து கிரிடும். அதனால தான் அப்புறம் இந்த மாதிரி பாட்டிலோட பாட்டம் பீஸில் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா, ஏர் போகிறதுக்காக இந்த ஹோல்ஸு. இப்போ நம்ம அந்த டிசி மோட்டர் வந்து இந்த பாட்டிலோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன்.
நல்லா மிடில் இருக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது மிடில் இருக்கா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதை மிடில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பீஸ் வந்து நம்மளுக்கு எதுவுமே யூஸ் ஆகாது. அடுத்து நம்ம ஏர் பேண்ட் எடுத்துக்க போகிறோம். இந்த பழைய ஏர் பேண்டு, இந்த ஏர் பேண்டுக்கு அந்த கவர் ரிமூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம கரெக்டாக அதோட சைஸ் பாட்டிலோட சைஸை பார்த்து நம்ம ஒட்டிக்க போகிறோம். எதுக்கு ஒட்டுறதுக்கு நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அது நல்லா கொஞ்சம் கிளாஸாக இருக்கிறதுக்காக, நல்லா அது நல்லா ஒட்டிக்கிறதுக்காக. உங்கள் வீட்டில் ப்ளூ கலர் இல்லைன்னா நீங்கள் வந்து செல்லோடோப் யூஸ் பண்ணியும் அதை ஒட்டி. இப்போ நம்ம அது கரெக்டாக ஒட்டியாச்சு. இது ஒட்டிட்ட பிறகு நம்ம வீட்டில் இருக்க காட்டன் துணி இருக்குது பார்த்தீங்களா, காட்டன் துணி. இந்த காட்டன் துணி வந்து அந்த நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த சர்க்கிள் மேலே ஒட்ட போகிறோம். இது ஒட்டுறதுக்கும் நான் குளுகான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். உங்கள் வீட்டில் குளுகான் இல்லைன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஃபெவிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெவிக்கல் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா காய விடணும். நீங்கள் நான் குளுகான் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த துணியை எடுத்து இது மேலே கொஞ்சம் போட்டு ஒட்ட போகிறேன். இது ஒட்டும் போது நல்லா கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அதுக்கப்புறமா அந்த ஒட்டி வச்ச கிளாத்தை நல்லா கட் பண்ணால் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுதான் நம்மளோட ஃபில்டர். இந்த ஃபில்டர் எதுக்குன்னா நம்மளோட அந்த பாட்டிலோட பாட்டம் பீஸில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. நம்ம வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணும்போது அந்த டஸ்ட் வந்து நம்மளோட மோட்டர் மேலே டைரெக்டாக பராமரிக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட பாட்டம் பீஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட வேக்யூம் கிளீனர் ஃபுல்லி ரெடி. இந்த வேக்யூம் கிளீனரை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கிரிப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபிக்ஸ் பண்ணது நம்ம கரெக்டாக இருக்குது, சூப்பராகவே அட்டாச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு என்கிட்ட சில பேப்பர்ஸ் இருக்குது, அதுக்கு கொஞ்சம் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் நீங்களும் கட் பண்ணிக்கலாம். இது கட் பண்ணிட்டு கம் போட்டு நீங்கள் வந்து அந்த பாட்டிலோட டாப் பீஸில் ஒட்டிக்கணும். நல்லா கம் அப்ளை பண்ணுங்கள் பிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி இந்த டாப் பீஸை நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வர நீங்கள் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ஒட்டியாச்சு இந்த டாப் பீஸில். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பெரிய பேப்பருக்கு வந்து கட் பண்ணிடணும், கொஞ்சம் பெரிய சைஸாக. இது எதுக்குன்னா அந்த பாட்டிலோட அந்த மூடி பகுதி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த மூடி பகுதியில் ஃபுல்லாக அதை ஃபோல்டு பண்ண மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒட்டணும். ரொம்ப கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணுங்கள் இது ஒட்டும் போது. இப்போ நம்ம அதை ஒட்டியாச்சு. இந்த மாதிரி வந்துடும் நம்மளுக்கு. இப்போது இதே மாதிரி நம்ம பாட்டம் பிளேஸில் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பெரிய பேப்பர் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே ஷேப்பில் நல்லா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கம் அப்ளை பண்ணி பிறகு இந்த பேப்பர் எடுத்து பிறகு அந்த பாட்டிலோட அந்த பாட்டம் பீஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதே மாதிரி நம்ம அதை கீழே கொஞ்சம் இந்த மாதிரி சின்ன இப்போ சூப்பராக டெக்கரேட் பண்ண பிறகு நம்ம வந்து ஒரு ஹோல்டர் செய்யணும். அந்த ஹோல்டரை வந்து நம்ம தர்மாக்கோலையே செஞ்சுக்கலாம். தர்மாக்கோலை செஞ்சு பெயிண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த பாட்டம் பீஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் குளுகான் யூஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அந்த பாட்டிலில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா இதை ஒட்டியாச்சும் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒட்டிக்கிச்சு, நல்லா தேர்ந்து ஃபில் பண்ணுறேன். இப்போ சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான சிங்க் பைப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பைப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா அதை வந்து உங்களோட பாட்டிலோட முன்னாடி பகுதியில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் நான் குளுகான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் இதுவும் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிருக்கிறதுக்கு, திரும்பி வராமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். நம்மளோட வேக்யூம் கிளீனர் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ஃபுல்லாக ஃபங்க்ஷனாக நம்மளுக்கு வண்டியோட பேட்டரி தான் தேவை. சும்மா டெஸ்ட்டு பண்ண வேணால் நம்ம எச்டபிள்யூ பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வண்டியோட பேட்டரி இருந்தால் தான் இது ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம எப்படி வீட்டிலேயே வேக்யூம் கிளீனர் செய்து பார்த்துட்டோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பை பை.